திண்டுக்கல் மேற்கு மரியநாதபுரம் பகுதியில் நள்ளிரவு ராகேஷ் என்பவர் மர்ம நபர்களால் சுட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேர் 12 மணி நேரத்திற்குள் கைது செய்யப்பட்டுள்ளனர். என்ன நடந்தது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். திண்டுக்கல் மேற்கு மரியநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவரது மகன்தான் ராகேஷ். இவர் அதே பகுதியில் உள்ள செட்டிக்குளத்தில் மீன்பிடி குத்தகை எடுத்துள்ளார். நேற்று நள்ளிரவு வரையில் தனது நண்பர்களுடன் ராகேஷ் அங்குதான் நேரம் கழித்து வந்துள்ளார். அப்போது அங்கு வந்த 10 பேர் கொண்ட கும்பல் ராகேஷுடன் தகராறு செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த கும்பலில் இருந்த 2 பேர் திடீரென நாட்டு துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டனர். இதில் பல குண்டுகள் பாய்ந்த ராகேஷ் சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்தார். அவரை திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அவரது நண்பர்கள் தூக்கிச் சென்றனர். ஆனால் மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் திண்டுக்கல் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்திற்கு வந்த திண்டுக்கல் சரக டிஐஜி விஜயகுமாரி மற்றும் மாவட்ட எஸ்பி சீனிவாசன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். மோபனாய் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தடயங்களை சேகரித்தனர். முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக ராகேஷ் கொல்லப்பட்டிருக்கலாம் என தெரிந்தது. இதனிடையே 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. அவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திய 2 பேரை தீவிரமாக தேடி வந்த நிலையில் குற்றவாளிகளை பிடிப்பதில் மிகப்பெரிய அளவில் சிரமம் இருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் தற்போது சம்பவம் நடந்து 12 மணி நேரத்திற்குள் பிரகாஷ், கணேசமூர்த்தி, ஜான் சூர்யா, மரிய பிரபு ஆகிய 4 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து அரிவாள், அவர்கள் தயாரித்த நாட்டு துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் குற்ற சம்பவத்தை கட்டுப்படுத்த அதிக அளவில் குண்டாஸ் போடப்பட்டு வருகிறது. மேலும் குற்றங்களை தடுப்பதற்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த வருடம் குற்ற சம்பவங்கள் குறைவுதான் என்று தெரிவித்தார் தென்மண்டல ஐஜி அன்பு. குண்டாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப அளவில் நம்ம வந்து எல்லா மாவட்டங்களிலுமே நம்பர் அதிகமாக போட்டிருக்கிறோம். தென் மாவட்டங்களில் அதே மாதிரி சட்டம் ஒழுங்குக்கு முன்னிலை கொடுத்து அது வந்து கண்டிப்பாக எந்த விதமான இதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு வரோம். முன்னதாக தமிழகத்தில் துப்பாக்கி கலாச்சாரம் தலை தூக்கி இருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தும் விதமாக உள்ளதால் உடனடியாக குற்றவாளிகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராகேஷ் உறவினர்கள் ஒரு பக்கம் கோரிக்கை வைத்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய பின்பு தப்பிச் சென்ற அந்த 2 குற்றவாளிகள் திண்டுக்கல் என்ஜிஓ காலனி உழவர் சந்தை பின்புறம் 2-சக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த முகமது யாசின் என்பவரை இருட்டில் மறைந்து நின்று அவரது வாகனத்தை மறித்து அரிவாளால் அவரை வெட்டிவிட்டு 2-சக்கர வாகனத்தை எடுத்து தப்பிச் சென்றுள்ளனர். வெட்டு காயங்களுடன் மருத்துவமனையில் முகமது யாசின் தற்போது தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்தும் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனா்.